ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அம்மாவின் கைமணம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் பிரியாணி செய்ய போகிறோம். அது என்னென்னா, முழு சிக்கனுக்குள்ளே ப்ரானை ஸ்டஃப் பண்ணி பிரியாணி செய்ய போகிறோம். வாழலை வச்சு இது எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு முழு சிக்கன் வாங்கியிருக்கேன், அதை வந்து சைடில் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ மசாலாலாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, மஞ்சத்தூளை சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விடலாம் சிக்கனில். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். நான்வெஜ்க்கு எப்பயுமே நிறைய மஞ்சத்தூள் சேர்த்தா நல்லது, அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தேய்ச்சி விடணும். பாருங்கள், இந்த சைட்லெல்லாம் கட் பண்ணி வாங்கியிருக்கல, அந்த சைடெல்லாம் கூட தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சாச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா, மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் சேர்த்து இதையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும். இது தேய்க்கும் போது சில டைம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல வந்து மிளகாய்த்தூள் நிறைய இருக்கும், அதனால் அதை பார்த்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்க, தேய்ச்சாச்சு. அடுத்தது கரம் மசாலா சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா தேய்ச்சி விடலாம். அடுத்தது பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன், இதுவும் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் பிரியாணி தான், பட் இதை எப்பயாவது ரேராக செய்யலாம். இது ரொம்ப டேஸ்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணலாம். சேர்த்தாச்சு. அடுத்து உப்பு சேர்க்க போகிறேன், சேர்த்தாச்சு. உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேருங்க, எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும், இல்லைனா ஒரு இடத்துல மட்டும் உப்பு கரிக்கும். ஸோ அது ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் ரெண்டு பக்கமும் உப்பு சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஃபைனலாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணால் தான் சிக்கன் சாஃப்டாக வரும், அதனால தான் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விடுறேன். இப்போ லெமன் ஜூஸ், ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இதையும் நல்லா தேய்ச்சாச்சு. சிக்கன் உள்ளே வெளியே ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நல்லா தேய்ச்சாச்சு. இதை ஒரு 1 hour to 2 hour நம்ம நல்லா ஊற வைக்க போகிறோம். சிக்கன் ஊறட்டும். நான் இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், 4 cups எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் இதை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து 2 biryani எல்லாம் போட போகிறோம். இதில் போட்டாச்சு. 2 கிராம்பு சேர்த்து இந்த ரைஸை நல்லா வேக வைக்க போகிறோம். ரைஸும் வெந்துட்டுருக்கு, நம்ம சிக்கனையும் ஊற வச்சிடலாம். இதுக்கு நடுவில் என்ன செய்ய போகிறோம்னா, ப்ரானை ரெடி பண்ண போகிறோம். இந்த ப்ரானில் மசாலாலாம் போட்டு 65 மாதிரி நம்ம செஞ்சு பிரியாணிக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் சேர்க்கணும். அடுத்து கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னா, இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம் 1 tablespoon. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது 1 hour to 1 hour ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம இதை 65 மாதிரி செய்ய போகிறோம். இதை நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ 1 hour ஆகிடுச்சு, இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கோங்க.
விட்டாச்சு. நான் என்ன நல்லா காயட்டோன்னு வெயிட் பண்ணலாம். நல்லா காயணும், அப்போ தான் 65 பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆகி வரும். அதனால தான் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. நான் ப்ரானை இதில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். தனித்தனியாக ப்ரானை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா ப்ரானையும் ஒன்றாவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஃப்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் வேகட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டால் ஃப்ரை ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு, சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகணும். இது பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும், பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம ப்ரான் இதுலேருந்து எடுத்துடலாம். இதை எடுத்துடுறோம். அடுத்து மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயோ பேனோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் காயிட்டோன்னு வெயிட் பண்ணலாம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் காயணும். அடுத்து நெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, 4 லவங்கம் எடுத்திருக்கேன், அதை சேர்க்குறேன். அடுத்து பட்டை, அது சின்னதாக எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். பிரியாணி இலையை 2 எடுத்து கிள்ளி சேர்த்துருக்கேன். இதை கொஞ்ச நாள் பொரியட்டோன்னு வெயிட் பண்ணலாம். இது பொரிஞ்ச உடனே நான் ஏலக்காவை சேர்க்க போகிறேன். 3 ஏலக்காய் இதையும் சேர்த்துட்றேன். அடுத்து வெங்காயமை உள்ளே சேர்க்குறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்குவோம் வெங்காயத்தை. நான் ஏற்கனவே பல ரெசிபியில் சொல்லியிருக்கேன், வெங்காயம் எவ்வளோ எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் வந்து அந்த ரெசிபி செய்கிறது டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு வெயிட் பண்ணலாம். வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துருக்கேன், கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துட்றேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இது இன்னும் நல்லா வதங்கணும். இது வதங்கட்டும் நல்லா. இது வதங்கிட்டுருக்க டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சிக்கனை வந்து ஊற வச்சுருக்கோம்ல, 1 hour ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த வேலையை செஞ்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு, 1 hour ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதப்போ சிக்கனை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். அப்படியே இதில் சிக்கன் பிரியாணியில் போட்டால் நல்லாயிருக்காது. இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும்னு அதுக்கப்புறம் திருப்பி போடணும். இதுக்கு நடுவில் நம்ம அரிசி பார்க்கலாம். பாருங்கள் சாப்பாடு வெந்துடுச்சு. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். சிக்கன் இப்போ ஒரு பக்கம் ஆகிடுச்சு, இதையும் திருப்பி போட போகிறோம். சிக்கன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை பார்க்கலாம். பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா, கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்க்க போகிறோம். சேர்த்து இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்க போகிறோம். கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் சேர்க்குறேன், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி இதை ஒரு 10 minutes சிம்லேயே வச்சு நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா, மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது கரம் மசாலா, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். ஃபுல்லாக இது மசாலாவில் சேர்கிற அளவு நம்ம வதக்கி விடணும். எல்லா இடத்துலையும் சேர்த்து வதக்கி விடணும். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் 1/2 lemon எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
நல்லா வதங்கிட்டே இருக்கு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவு வதக்கி விடணும். இப்போ வதக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து வதக்கும் போது இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கால் டம்ளர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டோன்னு கலரி விடலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா வதங்கிடும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணியை சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்து இது கொஞ்ச நேரம் தண்ணி கூடவே கொதிக்க விடணும்னு விட்டால் தான் வந்து அந்த மசாலாவோட இதுவெல்லாம் ஃப்ளேவர்லாம் கம்மியாகும். சிக்கன் பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு சைடு. இன்னொரு சைடு செக் பண்ணலாம். இது சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பிரியாணி செய்கிற பாத்திரமே எடுத்துப்போம். அதில் எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு எண்ணெயை வந்து எல்லா இடத்துலையும் கீழே மேலே சைட்லன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு வாழலை எடுத்துருக்கேன். அந்த வாழலையை இந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கிறேன். கிழியாமல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த சிக்கனை வந்து இதுக்குள்ளே சேர்க்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக சேர்க்கணும். சேர்த்தாச்சு. இப்போ சிக்கன் எடுத்து இது உள்ளே வைக்கலாம். பாருங்கள் உள்ளே வைக்கலாம். வைக்கும்போது அதை திருப்பிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இந்த சைடில் வச்சிங்கன்னா தான் வந்து நம்ம வந்து உள்ளே எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ண முடியும் சிக்கனுக்குள்ளே. அதுக்காக இப்படி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோன்னா சிக்கனுக்குள்ளே ரைஸ் எடுத்து சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் சிக்கனோட சைஸை பொறுத்து பெரிய சிக்கனாக இருந்தால் நீங்கள் நிறைய ரைஸ் சேர்க்கலாம். சின்ன சிக்கனாக இருந்தால் கொஞ்சமாக ரைஸ் உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறமா ப்ரான் எடுத்து உள்ளே சேர்க்க போகிறேன். அதுவும் கொஞ்சமாக எடுத்து சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ மசாலாவை எடுத்து உள்ளே சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணிட்டேன் சிக்கனுக்குள்ளே. ரைஸை ஃபைனலாக திருப்பி எடுத்து அந்த கேப்பு ஃபில் பண்ணுற மாதிரி ஸ்டஃப் பண்ணி விட்டுடலாம். மிச்சம் இருக்க ரைஸை நம்ம மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். சிக்கன் மேலேயும் இருக்கட்டும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ரைஸ் பாருங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவு ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரானை சேர்க்க போகிறேன். இதுவும் எல்லா இடத்துலையும் வர மாதிரி சேர்த்துடலாம். அடுத்து மசாலா, அதையும் எடுத்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சேர்த்து தேய்ச்சி விடணும். அப்படியே எல்லா இடத்துலையும் அது வந்து வரணும். அதனால் கையில் வச்சு கூட தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கலர் பவுடரை எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். திரும்பவும் நான் இன்னொரு லேயர் ஆஃப் ரைஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி செகண்ட் லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரைஸு பாருங்க சேர்த்தாச்சு. அடுத்து ப்ரான் சேர்க்க போகிறேன். சேர்த்தாச்சு. அப்புறம் அந்த மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு கரண்டியோ இல்லை கையோ வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் இதை பண்ணி விடணும். அப்போ தான் இந்த மசாலா ஃபுல்லாக ரைஸில் இறங்கும், இல்லைன்னா இறங்காது. இது நீங்கள் கையில் பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கோங்க, இந்த சூடு வந்து கம்மியாக இருக்கணும். அடுத்து இந்த கலர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு.
இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். மேலே எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வர மாதிரி கொத்தமல்லியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இன்னொரு வாழலையை எடுத்து இது மேலே க்ளோஸ் பண்ண போகிறோம். இது நம்ம வந்து தம் போட போகிறோம். தம் போடும்போது இதனோட வாழலையோடைய ஃப்ளேவர் வந்து இந்த பிரியாணியில் இறங்கும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணியே. இந்த வாழலை ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனோ இல்லை தவாவோ எடுத்துக்கோங்க. நான் தவா எடுத்திருக்கேன். அது மேலே இந்த பிரியாணியை வச்சு க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு வெயிட் வைக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது மேலே வச்சு 10 minutes இல்லை 2-15 minutes வந்து இது தம்மில் வைப்போம். சிம்லே வைக்கலாம். இது ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்துடுச்சு, அதனால் இது தம் மட்டும் போட்டு எடுக்க போகிறோம் அந்த டேஸ்ட்டுக்காக. 15 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணி இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ஸ்மெல் வருதுங்க பிரியாணியிலேருந்து. பா, செம்மையாக ரெடியாக இருக்குங்க. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ரைஸ் எல்லாம் அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் உள்ளெல்லாம். ஸோ இப்போ இந்த மசாலாலாம் எல்லாம் ஒன்றா செய்கிறதுக்காக இந்த ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, ரைஸும் உடையக்கூடாது, சிக்கனும் உடையாமல் இருக்கணும். அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இப்படியே வச்சும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை சர்வ் பண்ணும்போதும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட வசதியை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போ தான் இந்த ரைஸில் இருக்க மசாலா ரைஸு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, அந்த சிக்கனுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம்ல, அதையும் பார்க்கணும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ அதையும் வெளியே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த பிரியாணி ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.